இந்த என்ன புக்கு நாசிகேத்துன்னு சொல்லி, அதாவது நீங்கள் படிக்கிறதா இருந்தால் எப்படி புக்கை படிக்கணும்னு, ஏன் உங்கள் புக்கை படிக்க சொல்லுன்னா இதை எழுதி வச்சுருக்கீங்களா? அது ஒரு சொல்கிறேன், சொல்லுங்கள். இந்த புக்கை ஏன் படிக்க சொல்கிறேன்னா, இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அதாவது சதாசிவங்கிற பிரம்மஜோதி, இது பிரம்மஜோதி, இந்த ஜோதியில் 18 ஒளிகள் இருக்குது, சதாசிவமும் நாமும் 18 சித்தர்களும், கற்பூரத்தையும் போல் அங்கே இருப்போம். அந்த அத்வைத பரவாயில்ல, நாங்கள் ஒரு ஒளியாக ஜோதியாக நாங்களும் இருப்போம். நாங்கள் 18 பேரும் கூடி ஒன்று சேர்ந்து அதிலிருந்து ஒரு ஒளி இறங்குமா, அது உலகையே திரட்டி சேர்க்கும். இப்போ இந்த உலகத்துக்கே வழிகாட்டல் வர்றவங்க பாருங்கள், அவங்க மூலத்தை பார்க்கணும். ஒரு இயேசு வந்தார், இன்றைக்கி பிரபஞ்சம் பூரா இயேசு பேர சொல்லுதா. ஒரு நபி வந்தார், இன்றைக்கி பிரபஞ்சம் நீங்கள் எங்கே போனால் நபின்னு எல்லோரும் பேர சொல்கிறாங்க இல்லையா. ஒரு புத்தர் வந்தான், பிரபஞ்சம் பேர போகிறோம். அதே மாதிரி ஆதிசங்கரன் வந்தார், அதை இவங்களாம் ஒரு கோட்டை கட்டிக்கிட்டாங்க வெளியே விடாமல். இப்போ அப்போ வந்து பழந்தையும் பிரபஞ்சம் பூரா வியாபிக்கும். இவங்க வந்து இறைவன்லேருந்து இறங்கி வர்றவங்க வழிகாட்ட. இப்படி ரெண்டு விதம் இருக்குது கிருஷ்ணா, இப்போ நாயன்மார்கள் இறைவனை அடைய வந்தவங்க. நமக்கு நீங்கள் இப்போ இந்த எந்த நூலில் படித்தத சொல்கிறீங்க? இப்போ இப்போ எதுக்காக என்ன சொல்கிற அப்படின்னா, இவங்க வந்து நம்மளுக்கு எல்லா வழியும் காட்டுவாங்க. இப்போ அப்பா வந்தாரா, நியமத்தை கொடுக்குறாரு, நியமத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி புத்தனா நியமத்தை கொடுக்குறாரு, இயேசுவா நியமத்தை கொடுக்குறாரு, நம்பிக்கமான நியமத்தை கொடுக்குறாரு. இவங்களில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் கொண்டு போகிறதுக்கு எப்படி நடக்கணும் போகிற வழி கரெக்டாக கொடுத்து கொண்டு போயிடுவாங்க. ஆகியன இவங்க மூலம் பார்க்கணும். மற்றவங்க ஒரு நிலையை அடைஞ்சிருப்பாங்க, அவங்கள நான் அடையலன்னு சொல்லலை. இப்போ நிலையை அடைஞ்சாங்கனாலும் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு போர்வையை கொடுத்து வேலை தூக்கிட்டு போகிறதுக்கு அல்ல. இவங்க வந்து இறைவிலிருந்து இறங்கி வந்து நம்மகிட்ட சொல்லும்போது அது நிலம் மாறும். அனுபவத்தை சொல்லிட்டு போகும்போது இது வேறு நிலையாகும். ஈஸ்வரன் ஆகி ஈஸ்வரன் இறங்கி, இப்போ பாருங்கள் திருமூலர் சொல்றாரு பாருங்க, ஒளியின் பிறவி உறவென்னும் பாசம் கழிந்தேன், கடவுளும் நானும் ஒன்றானும். இப்போ இவர் கடவுள் ஆகிட்டார், இப்போ இவர் இறங்கி சொல்ல வரலாம். ஏன்னா முடிவான இடத்துல போய் கலந்துட்டார் இல்லையா. ஒளிந்தேன் பிறவி உறவென்னும் பாசம் கழிந்தேன், கடவுளும் நானும் ஒன்றானும். அழிந்தான் இனிவரும் ஆக்கமும் வேண்டாம், செழும் சார்புடைய சிவனை கண்டேன். படையின் கீழே இறங்கி வரும்போது பரத்தில் பிதா இருக்காரு, அவரை போய் நாம அடையணும், அந்த மார்க்கம் அந்த வழி. இப்போ எங்கே சொல்றாருன்னா, அந்த இடத்துலருந்து இறங்கி வந்து சொல்ல வரா இல்லையா. இப்படி தான் நமக்கு வேணும், அதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் வந்து நான் பார்க்குறதெல்லாம். நம்ம அப்போ எல்லாம் எது பார்க்கணும், எது நம்மளுக்கு முடிவான இடத்த அங்கேருந்து இறங்கி வந்து காட்டி கொடுக்காங்களோ அதுதான் வேணும் கிருஷ்ணா. சுத்த விட்டுறக்கூடாது இல்லையா. இப்போ நீங்கள் ஈஸ்வரனை போய் அடைச்சிட்டீங்க, இப்போ அங்கேருந்து இறங்கி வந்தால் நேராக ஈஸ்வரனுக்கு வழிகாட்ட முடியும். ஆனால் அவங்க நிலை எப்படி வரும்னா அதையும் சொல்லிடணும். இப்போ போய் கடலில் போய் விழுந்தாச்சு கங்கை நதி, கடலில் போய் விழுந்த பிறகு கங்கையும் கடலையும் பிரிக்க முடியாது இல்லையா. இப்போ அப்பாவும் ஈஸ்வரனையும் பிரிக்க முடியாது, ஏன்னா ஈஸ்வரனை போய் விழுந்த பிறகு ஈஸ்வர சுரூபமாக கீழே இறங்குறாரு இல்லையா. இப்படி வரணும் கிருஷ்ணா, அதுலேருந்து இறங்கி வரணும். அதைத்தான் சொல்லுது. அப்படி வந்தவங்க தான் தெளிவான பாதையை காட்ட முடியும். மற்றவங்க பூராமே இன்னும் இறைவன், இப்போ நீங்கள் யாரையாவது ஒரு ஆள் ஈஸ்வரனை அடையணும்னு நினைங்க, குருவை அடையணும்னா அது ஒரு சித்தருக்கு நிறையா கேள்வி சொல்லுவாங்க. எப்படி சொன்னாலும் முதல் குரு யாருன்னு கேள், அவன் தான் குருனா செவிட்டு ஆடுறான் பாரு, ஏன்னா திருடன் இந்த வயிற்று பொழப்புக்காக வேஷம் போட்டுட்டு இருக்கான் பாரு. குரு காட்ட தெரியாதா, அதான் சிவத்தை பார்க்காதவங்களுக்கு பூரா குரு காட்ட தெரியாதான், சிவனை அடைஞ்சவங்களுக்கு தான் குரு காட்ட தெரியுமா. சிவன் அடைஞ்சவங்களுக்கு தான் பூமியில் குரு யாருன்னு சொல்ல முடியுமா. மனதன்று குரு உண்டோ யாரும் அகஸ்தியர் சொல்வார், நந்தீஸ்வரர் சொல்வார் மனதின்றி வேறு குரு இல்லடா பாரு, முருகன் சொல்வார் மனதண்டா குறும்பார், இப்போ அப்பாவும் மனதண்டா குறும்பார். என்ன லிங்க் வருது பார்த்தீங்களா. ஏன்னா சிவன் அடைஞ்சவங்களுக்கு தான் அது உண்மை தெரியுமா, சிவன் அறியாதவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, எதையா ஒன்று சுருக்கி போயிடுவாண்டா அப்படின்னு. அதுதான் நம்ம இப்போ சார் ரெண்டாந்திரம் சொல்லுவார், கைலாசம் எங்கே இருக்குன்னு கேடு, வைகுண்டம் எங்கே இருக்குன்னு கேடுப்பார், புலவாசிகளுக்கு வைகுண்டம் கைலாசம் தெரியாது அப்படி சொல்லாது அவங்கள்ட்ட, அது நம்ம தேவையில்லாமல் போயிடுது. ஏன்னா நிறைய இது சொல்லுவோம், இந்த உலகம் எதுலேருந்து உண்டாச்சு, இன்னும் எதில் ஒடுங்கும், சந்திர சூரியன் எங்கேருந்து பிறந்தா, இன்னும் எங்கே போய் ஒடுங்க போகிறான். பிரளய காலத்தில் இந்த உயிரினங்கள் கூட எதில் போய் ஒடுங்கும், பிரளய காலத்தில் சந்திர சூரியன்லாம் விழுந்துருவான், ஒன்றும் இருக்காது. இந்த உயிரினங்கள்லாம் போய் எதில் ஒடுங்கும்னு கேட்டா அடிப்பாரு, சொல்லிக் கொடுப்பாங்க சித்தர்கள். நல்ல கேள்வி. கோழிகளுக்கு சொல்ல தெரியாது, அவனை புரிஞ்சுக்க முட்டாள்கள் அப்படின்ட்டுருவாரு.
முதல் நான் தான் குருனா குருயா நான் தான் குருனா அவன் வந்து கலண்டடா இப்படி சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் அது யார் முதல் நம்ம அதை படிக்கிறதுக்குள்ளே போய் அவங்க புக்கை படித்தா தானே இதெல்லாம் தெரியும், தெரியலன்னு நம்மளும் போய் உள்ள மாட்டிக்கிடும் இல்லையா. இப்போ இது வந்து புறமே சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ இப்போ அப்பா நம்ம அப்பா சொல்லார் இல்லையா, இந்த பிரபஞ்சம் எதில் உண்டாது மனசில் இருக்குது, எதில் ஓடுது மனசில் ஓடுவோம். இப்போ வை கைலாசம் எது வைகுண்டம் எதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. கண்புறம் மத்திய கைலாசம் வாங்கப்படா, இந்த கண்புறம் மத்திய தாண்டா கைலாசம், மனது என்ற நாடு தாண்டா வைகுண்டம் வாங்க சித்தர்கள். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு காட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த கோலிகளுக்கு கோலிகள் நான் சொல்லலை, சில பேர் அந்த உச்ச நிலையை அடையாமல் அறவரையில் நின்றுருக்காங்க, தெரியாமல் இருக்காங்க, அதுக்கு மேலே போக முடியல. அப்போ அவங்க தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கே உதவாமல் போயிடுப்போம். நம்ம சொல்லி கொடுத்து என்ன செய்ய பூர்ண நிலை அடையாமல் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால தப்பாயிரும். ஆகியெல்லாம் மற்ற நூல்களை பார்க்க வேண்டாம்னு சொல்கிறது எல்லாமே. ஏன்னா இவர் ஒளிந்தையும் பிறவி உறவெங்கும் பாசம் கழிந்தேன் கடவுளும் நானும் ஒன்றான மாதிரி இந்த மாதிரி எல்லாரும் சொல்ல முடியுமா. அவங்க இன்னும் ராமன் கடவுள் சிவம் கடவுள் விஷ்ணு கடவுள் சொல்கிறாங்க இல்லையா. இவன் அங்கே போன பிறகு அப்படி சொல்ல முடியாது இல்லையா, கலந்துட்டான்னா சொல்ல முடியாது இல்லையா. அப்போ அவரு தான் போகணும். இப்போ தான் போன இடத்துக்கு வழிதான் உங்களுக்கு காட்டணும், அதுக்கு மட்டும் வருவாங்க. இந்த மாதிரி இருக்க ஐயா இந்த உலக நூல்கள் பார்க்குறதுல இன்னைக்கு தெண்ட தெளிவாக சித்தர்கள் நூலை தெரிஞ்சுக்கிட்டேன்னா முதல் சித்தவதம் படிக்காமல் தெரிஞ்சுக்கிட மாட்டாங்க. சித்தவதம் படித்து ஒழுங்காக ஜோம் பண்ணாங்கன்னா தான் சித்தர் நூல்களுக்கும் விளக்க வர தெரியும், அல்லது அவங்களும் மறைச்சிருவாங்க. ஒழுங்காக அபியாசம் பண்ணணும், சித்தவேதம் நல்ல தெளிவாக படிக்கணும், பிறகு பார்த்து புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாமல் இன்றைக்கி வெளியே உள்ளதுகளில் அவ்வளோ கிடைக்காது. நிறைய நிறைய நூல்கள் இருக்குது. இப்போ நான் ஒரு இது பார்த்தேன் கிருஷ்ணா, அது நம்ம சொன்னேன் ஏன் இதுலேருந்து விலகுற அப்படின்னா, உபதேசம் வாங்கின புதுசில் நான் எல்லா மகன்களும் ஒன்று தான் அப்படின்னு அப்படி தான் ஏகமாக நினச்சேன். அப்போ மஞ்சரின்னு ஒரு நூல், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நூல் சொன்னீங்க மஞ்சரி, அந்த நூலை படிக்கிறேன். அந்த நூலில் என்ன இருக்குது அப்படின்னா, காளி கோயிலில் பூசை வைக்கிறார் காலையில், கொஞ்சம் ரெஸ்ட் நேரம் ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, சுவாமி இந்த மாதிரி சக்தியை பூசை பண்ணணும்னு சொல்கிறாங்க, சக்தியை பூசிக்கும் போது அவங்க மதமான மாம்சம் படைக்கணுங்கிறாங்களே, அது எப்படி ஒரு அவன் கேள்வி கேட்குறான். அதில் மஞ்சரியில் இருக்குது, படித்து பார்த்தேன் அந்த புக்கில் போட்டுருக்கு, புக்கில் இருக்குது. அவர் சொல்கிறார், ஆமாம் அந்த மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சக்தியை பூசிக்கும் போது மாம்சம் படைக்கணும், ஆனால் நான் அதை சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் அம்பிகை கோவித்துக் கொள்வாள் என்று கையெழுத்து வாடுங்க, அந்த படைக்கும்போது மாம்சம் படைக்கும்போது நானும் கும்பிட்டுக்கணும்னு சொல்கிறாரு. ராமகிருஷ்ணா இதை படிக்கிற மஞ்சரியில் சித்தவதத்தை படிக்கிறேன். சித்தவதத்தில் அப்பா சொல்கிறார், சக்தி சக்திங்கிறது எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கு, அந்த சக்தி உனக்குள்ளேயே இருக்குது. ஆமாம் இப்போ எனக்குள்ள சக்தி இருக்குது, அந்த சக்தி உன் புலன் வழியாக மா அம்சமாக வியாபிச்சு கிடக்கு, அந்த மாம்சத்தை சாப்பிட்டா சக்தி பூசாது. மா அம்சம்னா என்ன, மா ப்ளஸ் அம்சம், மான சர்வ வியாபி, அதாவது லோகமாதவாகிய சக்தி சர்வ வியாபியாக வியாபிச்சு கிடக்கு புலன் வழியாக, மா அம்சமாக மான சர்வ வியாபியாக அந்த மாம்சத்தையும் சாப்பிடணும், அதை புலன் வழியாக ஒழிக்கிட்டு இருக்க உன்னுடைய சக்தியை உள்ளே சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா அந்த சக்தி உனக்குள்ளே பெருகி சிரசிலிருந்து அமிர்தம் சேர்க்காத, சக்தி பூசைக்கு மாம்சம் சாப்பிட்டா மதுபானம் சாப்பிடலாம். அப்போ சக்தி எதுன்னு தெரிஞ்சு உன்னுடைய சீ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாம்சம் எது சொன்னார், இது என்ன ஆகிப்போச்சுன்னா மாம்சங்கிறது மாறி போச்சு. இப்போ அப்போ தான் யோசித்தேன், என்ன நம்ம எல்லாருமே ஒன்றா நினச்சோம் அப்படி இல்லை, அவங்கவுங்க ஒரு நிலைக்கு தகுந்தாப்பில் பொதிக்க போகிறாங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதோட விட்டதும் கிருஷ்ணா இந்த உலக நூலை படிக்கிறது. நான் பார்க்கும்போதே பார்ப்பேன், இப்போ வஜேஸ்வர நூலை பார்ப்பேன், ஜனகர் நூலை பார்ப்பேன், இப்போ 15 சித்திர நூலையெல்லாம் பார்ப்பேன். ஏன்னா இவங்கள்லாம் வாக்கு எல்லாமே ஒன்றா கொண்டு வருவாங்க, வாக்கு புரியாது இவங்கெல்லாம் பெரிய ஒரு நிலைகளில் உள்ளவங்க. அதெல்லாம் பூலோகத்தில் இன்னைக்கு பார்க்க வேண்டிய போது ஒரே நூல் ஒரு இது சொல்லித்தரேன், அதை பாருங்க.